ஜார் மன்னர்கள் லெனினை வந்து கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, தூக்கு தண்டனை போடணும். அப்போ லெனின் ரஷ்யாவை விட்டு வெளியேறி வேற நாட்டுக்கு போய் சுற்றி மாறு வேஷத்தில் சுற்றுறாரு. ஏன்னா இந்த ஜார் மன்னருடைய ஒற்றர்கள் உலகம் எல்லாம் இருக்காங்க. லெனின் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர் அடித்து அங்கேயே காலி பண்ணுங்க, ஷூட் அட் சைட், உடனே முடிச்சிருங்கன்றது தான் அவங்களுடைய மிஷன். அதனால் அவங்களுடைய உளவுத்துறையினர் வந்து லெனினை தேடுறாங்க. இவர் பல இடங்களில் மாறு வேஷத்தில் மாறி மாறி இருக்கிறார், ரொம்ப காலம் கஷ்டப்பட்டிருக்கார். அப்படி கஷ்டப்பட்ட காலங்களில் இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் இப்போ பேசுகிறான வீர சாவர்கரை பற்றி இவ்வளவு பேச்சு, அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். இங்கிலாந்திற்கு லெனின் வரும்போது அவரை மிக பத்திரமாக பாதுகாத்து ஜார் மன்னர்களுடைய உளவுப்படை அவரை கொல்ல விடாமல் தடுத்து மாத கணக்கில் அவரை பத்திரமாக வைத்திருந்தவர் வீர சாவர்கர். இந்தியா ஹவுஸ்ல வீர சாவர்கர் தான் லெனினை பத்திரமா வச்சிருந்தார். லெனினும் சாவர்கர் அவ்வளவு பெரிய நண்பர்களா இருந்தாங்க, நெருக்கமா இருந்தாங்க. இந்தியா ஹவுஸ்ல பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தார் குறிப்பிட்ட காலம். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில போனார் லெனின். அதாவது லெனினை சாவர்கர் புல்புல் சாவர்கர் காப்பாத்தினா சொல்றதுங்கிறது லெனினுக்கே வந்த சோதனை. இதுல அவர் சொல்றார், கம்யூனிஸ்டுங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொல்ற. கம்யூனிஸ்டுங்களுக்கே தெரியாத உண்மை மட்டும் இல்லை, பாவம் லெனினுக்கே தெரியாத உண்மை இது. என்னது, புல்புல் சாவர்கர் தான் லெனினை காப்பாத்தினார் அப்படின்னு. புல்புல் சாவர்கர் லண்டன்ல இருந்தது 1906 to 1909. லெனின் அதுக்கு முன்னாடியே பல தடவை லண்டனுக்கு போயிருக்கார். ஏற்கனவே லண்டன்ல போய் தங்கி வாழ்ந்தவருக்கு புல்புல் சாவர்கர் தான் பாதுகாப்பு கொடுக்கணுமா, இவர் தான் அவர் உயிரை காப்பாத்தணுமா, என்ன உருட்டு என்ன பொய். இங்க பாருங்க, ஒன்று லெனினோட வாழ்க்கை வரலாறுல இருந்து இதை எடுத்து நீங்க சொல்லணும், இல்லைனா இந்தியன் ஹவுஸ் இருக்கு இல்லையா அதோட வாழ்க்கை வரலாறு இன்னென்னலாம் வந்து தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். எதுவுமே இல்லாமல் நீங்களா ஒரு புக்கை எழுதி நீங்களா படித்து இந்த வரலாற்றை திரிக்கிறதுங்கிறது எவ்வளோ கேவலமான புத்தி தெரியுமா. ஆ, அதாவது இன்னார் குழந்தைக்காவா இனிஷியல் போடுறது, அன்னார் குழந்தைக்கு இன்னாரோட இனிஷியல் போடுறதுன்னு ரொம்ப கேவலமான செயல். நாகரிகம் பெற்றவா யாரும் இதை செய்ய மாட்டா, படித்தவா யாரும் இதை செய்ய மாட்டா, நேர்மை உள்ளவா யாரும் இதை செய்ய மாட்டா. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவா எல்லாருமே இதை செய்வா. ஏன்னா அங்கே நேர்மைங்கிறதே கிடையாது, அறிவுங்கிறதே கிடையாது, கூச்சங்கிறதே கிடையாது பிஜேபியில் இருக்கிறவளுக்கு. வாயை திறந்தா பொய், சே என்ன ஜென்மம் இதுங்கெல்லாம். லெனின் வந்து ஏற்கனவே லண்டனுக்கு போயிருக்காரு. எப்போ 1902 to 1903 வரைக்கும் லண்டனில் இருந்திருக்கு. ஏற்கனவே போய் வாழ்ந்தவருக்கு இந்த புல்புல் சாவர்கர் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாரா. அடுத்தது 1905 25th April to 10th May வரைக்கும் லண்டனில் இருந்திருக்கார். அப்புறம் 1907 13th May to 1st June வரைக்கும் லண்டனில் இருந்திருக்கார். அப்புறம் 1908 16th May to 10th June வரைக்கும் இருந்திருக்கார். 1911 8th November to 20th November வரைக்கும் லெனின் லண்டனில் இருந்திருக்கார். இப்போ சொல்லுங்க, சாவர்கர் தான் வந்து காப்பாற்றினாரா லெனின்? சே என்ன ஒரு கொடுமை, லெனினுக்கு வந்த சோதனை பாருங்க. இந்த கேவலம் புல்புல் சாவர்கர்லாம் வந்து காப்பாத்தினதா வரலாற்று திரிக்கிற அளவுக்கு பாவம் ஆகிப்போச்சு. நல்ல காலம் அவர் இறந்து போயிட்டு இல்லைன்னா நாக்க பிடிங்கின்றதுப்பேன். இந்த மாதிரி ஒரு இந்துத்துவவாதி பெண்களை ரேப் பண்ணுறத வந்து பொலிட்டிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணலான்னு சொன்ன அயோக்கிய பையன், நாட்டு பிரிவினைக்கு காரணமாக இருந்த அயோக்கிய பையன், ஒரு தொடநடுங்கி கிரிமினல் சூழ்ச்சிக்காரன் கலகக்காரன் சதிகாரன், இவன் வந்து நம்மளை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு வரலாறு இப்படி திரிக்கிறாளேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை செத்து போயிருப்பார். காஞ்சி சங்கர மடத்தில் இந்த மகா பெரியவர் என்னைக்காவது விளிம்பு நிலை மக்களையோ எளிய மக்களையோ அல்லது சேரி என்று இவர்கள் சொல்லுகின்ற அந்த இடத்திலிருந்து வருகின்ற மக்களே உள்ள விட்டுருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னதானம் கூடுன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சேரியில போய் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க சங்கர மடத்துல யாருக்காவது அன்னதானம் போட்டிருக்காங்களா? அந்த நிலையிலிருந்து வர்ற மக்களுக்கு உள்ள வந்துடாத, என்னை பாத்துறாத, என்னை தொற்றாத, இதெல்லாம் தானே இவர்கள் சொல்லுகின்ற